பொருள் வெறியால் என்ன விளைவுகள் என்று நம்ம ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதுக்காக அந்த முன்னமே பேசியிருக்கிறேன். நம்ம வீட்டில் ஒரு திருட்டு போனால் முன் செய்த வேன பயனர் நினைக்க வேண்டும். அந்த பொருள் மீது பொருள் வெறியர்கள் நினைக்க மாட்டார்கள். பொருளை வேற இடத்துல வைத்திருப்பார்கள். நகையோ அல்லது சங்கிலியோ வேற இடத்துல வைத்திருப்பார்கள். தன் வீட்டில் வேலை செய்யும் மீது சந்தேகப்பட்டு அன்னைக்கு காவல் நிலையத்தை கொண்டு போய் சித்திரவதை செய்வார்கள். விஷயம் தெரிந்தவன் கடவுள் கொடுத்தான கடவுள் எடுத்துக்கொண்டான். இவன் மீது குறையலை தூக்கி அவனை வெளியே போடதான் சொல்லிவிடுவான். என்னென்னா அவனை நாலு ஆளுக்கு விட்டு அடித்து கொண்டு விடுவார்கள். இதை இதே சில பேர்த்து இதயத்தை அடித்து கொண்டுட்டான். அது கேள்விப்பட்டிருக்கிறேன். இதயத்தை அடித்தே ரத்த ரத்தமாக கக்கும்படி செஞ்சிட்டான். ஒரு பாவி வீட்டில் ஒரு நகை காணாமல் போச்சு. அடித்து ஆளாள் சேர்ந்து அடித்தான். அவன் அரை உயிராக போட்டுச்சான். விஷயம் தெரிந்தவன் புண்ணியவான் என்ன செய்வான்? காண பொருள் பொருள் காணாமல் போனது தான். இவனை இனிமேல் துன்பப்படுத்துவாள் என்ன பயன்? தூக்கி தூக்கி அஞ்சிட்டு போடான்றவன். புண்ணியவான்கள் தான் இப்படி சிந்திப்பான். பொருள் வெறிகள் சிந்திக்க மாட்டான். பொருள் காணா போனதே முன் செய்த பாவம். முன் செய்த பாவம் மட்டன் அபகரித்தாய். மட்டன் அபகரித்து வஞ்சித்து சேர்த்த பொருள் திருட்டு போயிடுச்சு. நம்ம பாவம் தொலைஞ்சின்னு போவான். சிறப்படி உள்ளவன் இன்னும் சில பாவம் என்ன செய்வான்? முன்ன வந்து முன் செய்த பாவம் முன்னே வஞ்சித்த காரணத்தினாலே பிற வஞ்சித்து பொருள் சேர்த்ததால் திருட்டு போய்விட்டு நினைக்காமல் திருடியினவனை திருடு சந்தேகத்தின் காரணமாக மறுபடி சித்திரவதை செய்ய ஆரம்பித்துடுவான். மேலும் வினை சூழ்ந்து கொள்ளும். அதுக்காக நான் எல்லாத்தையும் சட்டம் ஜென்மத்தை கிடைத்தேற்ற விரும்புகிறவன் அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டும். புண்ணியம் தான் நினைப்பான். பொருள் போனால் போனால் போட்டு போ கடவுள் கொடுத்தா எடுத்துகிட்டு போறான்னு போடுவான். இப்படி சிந்திப்பவன் ஜென்மத்தை கிடைத்தேற்றுவான். இல்லை என்றால் பொருள் போனதும் முன் செய்த பாவம். அந்த பொருளை எடுத்தவனை சித்திரவதை அதை விட பாவம். ஆகவே எல்லாவற்றுக்கும் புண்ணியவான்கள் ஆசி இருந்தால் அன்றி இது போன்ற சிறப்பறிவு வராது. ஆகவே அந்த அதிகாரத்தில் ஒரு சில பாட்டு மட்டும் உலக நாட்டிக்கு எடுத்துக்கிட்டோம். அந்த அதிகாரத்தை ஒரு சில பாட்டு இது நேரவர்களும் பேசிய வெறுவந்த செய்யாமல் இந்த அதிகாரத்துக்கு நான் பேசாமல் அது உறுதிய சாரங்கள் எல்லாத்துக்கு தகுந்தாலும் பேசியிருக்கிறேன். பேசியதில் சில தவறு இருக்கத்தான் செய்யும். கற்று உணர்ந்த பெரியோரும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.